வணக்கம் நேர்களே, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவுக்காக உங்கள் நித்தன். இன்னைக்கு என்னன்னா, எம் எஸ் தோனியை பற்றி கௌதம் காம்பீர் சொன்னதவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எம் எஸ் தோனி மூன்றாவது இடத்தில் களம் இறங்கியிருந்தால் இன்னும் ஏராளமான ரன்களை முறியடித்திருப்பார் என்று கௌதம் காம்பீர் தெரிவித்துள்ளார். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியின் கிரிக்கெட் கனெக்டர் நிகழ்ச்சியில் பேசிய கௌதம் காம்பீர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த கிரிக்கெட் உலகம் ஒன்றை தவற விட்டு விட்டது, அது எம் எஸ் தோனி இந்தியாவுக்காக மூன்றாவது முறையாக பேட்ஸ்மேனாக களம் இறங்காதது. அவர் கேப்டனாக இல்லாமல் போயிருந்தால், மூன்றாவது ஆட்டக்காரராக களம் இறங்கியிருந்தால், கிரிக்கெட் உலகம் வேறு ஒரு எம் எஸ் தோனியை ரசித்திருக்கும். ஒரு முற்றிலும் மாறுபட்ட எம் எஸ் தோனியை நாம் கண்டிருக்கலாம். அப்படி அவர் களம் இறங்கியிருந்தால் இன்னும் ஏராளமான ரன்களை குவித்திருப்பார், பல சாதனைகளை உடைத்திருப்பார். சாதனைகளை விடுங்கள், சாதனைகள் படைக்கப்படுவதே உடைப்பதற்காகத்தானே. அதைவிட ஒரு மிக நல்ல பேட்ஸ்மேனை கிரிக்கெட் உலகம் ரசித்திருக்கும். அது அவர் கேப்டனாக இல்லாமல் போயிருந்தாலும் சாத்தியப்பட்டிருக்கும். ஒரு பிளாட் பிட்ஸில் மூன்றாவது பேட்ஸ்மேனாக எம் எஸ் தோனி களம் இறங்கியிருந்தால், போதுள்ள பவுலர்களை மனதில் வைத்து பார்த்தால் வேறு மாதிரியான சாதனைகளை படைத்திருப்பார். உதாரணத்திற்கு இலங்கை, வங்கதேசம், வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கை நினைத்து பாருங்கள் என்றார். 2004 இந்திய அணியில் அறிமுகமான எம் எஸ் தோனி மூன்றாவது இடத்தில் களம் இறங்கி இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக மறக்க முடியாத இன்னிங்ஸ் விளையாடினார். மூன்றாவது இடத்தில் சராசரியாக 82 வைத்துள்ளார். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.